மக்களே, இந்திய தேசத்தில் மிகப்பெரிய சொத்து த லிவிங் மோனமெண்ட் தாஜ்மஹால் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் போல கங்கை காவிரி போல காலத்தாலும் வெல்ல முடியாத பெயர் சொல்லக்கூடிய என் சமகால கலைஞன் ஜெயசுதாஸ் அவர்களே. தமிழ் திரையுலகை இன்னொரு பரிமாணத்திற்கு இட்டு செல்ல மிக பிரயத்தனப்பட்டுக் கொண்டிருக்கும் அறிவுஜீவிகளான இன்றைய இளைய தலைமுறைகளையே புதியதாக பூத்திருக்கும் சிவகார்த்திகேயன், விமல், ஓவியம் இவெல்லாம் நியூ பேர்ட்ஸ், வித்தியாசமாக முளைத்தவர்கள், இலக்கணங்களை உழைத்தவர்கள். அவர்களே எல்லாரும் வணக்கம். இந்த மேடையில் பேசுறதுக்கு ஒரு சம்பிரதாய மாதிரி போச்சு, நான் பேசுறது கிடையாது. ஆனாலும் என் சின்ன வைராக்கியத்தை கூட பாசத்தால் உடைத்திருந்த பாண்டியராஜனே, ட்ரெய்லர் பார்த்தோம், எல்லா விதமான எங்கேயோ ஒரு அப்டிராக்ட் திங்கிங் உள்ள இருக்கு, ஒரு பிகாசோவுடைய ஓவியம் பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து காமெடி படம் சொல்றாங்களே தவிர, இந்த இதுக்குள்ள எவ்வளவு நுணுக்கமான தொழில்நுட்பமும் அந்த மூளையும் சார்ந்திருக்கிறது நம்ம பாரு, ரொம்ப பிரமாதமானது. இட்ஸ் எ ஹை இன்டெலிஜென்ஸ் ஃபுல் ஐ திங்க் நீவி என்ன ஒரு ஃப்ரேம் பார்த்தா சொல்ல முடியும், வி கேன் சே ஒரு சர்டன் திங்ஸ். அதில் பாண்டியராஜன் சும்மா இல்லை, அவன் வேணும் அறிவு இல்லை, அவன் என்னெல்லாம் பிரமாதமாக இருந்தாலும் அவனுக்கு சரிப்படுவதாக சரியாகவே தேர்ந்தெடுத்தான் படத்தை. பாண்டியராஜன் அற்புதமான கலைங்க, ஏன்னா மீறி நாள் எப்படிதான் எடுத்து அந்த கடற்கரையில் நாங்களும் தான் போய் பார்க்குறோம், எல்லா விதமான எப்படி ஒரு சினிமாவை சொல்லணுங்கிற ஒரு தைரியம் வரணும். ஒரு பாட்டு எழுதுறதே நிலமான போக்கில் என்ன, என்னோட பாட்டு ஒன்று எல்லாரியாக போட்டுருவேன், அப்போவே கூட்டத்தை சமாளிக்க முடியல, நான் போட்டு தள்ளாடி கிள்ளாடி இந்த பாட்டு முடிச்சு நிலமான போக்கில் அந்த காலத்தில் எப்படி இருந்தது. டெக்னாலஜி வளர்ந்துருக்கோம், மழை காலம் தான் மேலே நான் பார்த்துட்டு நம்ம காக்கிறேன். பாண்டியன் ரொம்ப அர்த்தமுள்ள வசந்த உத்திகள் பண்ணோம். நவீன், உன்னை பார்த்தாலே தெரியுது நடிச்சிருக்கேன், கிரேட். நான் வந்து புதிய இசையமைப்பாளர் வர ரொம்ப படித்த இளைஞர்கள் உள்ளே அற்புதமாக நாகரிகமாக உள்ளே நுழைந்திருக்கிறீர்கள். இந்த சினிமா மிகப்பெரிய இன்னொரு பரிமாணத்திற்கு செல்லும், அதற்கான வழிவகைகளை நீங்கள் எல்லாம் செய்வீர்கள் இந்த இளைஞர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நவீன் ஒரு மிகச்சிறந்த அறிவுபூர்வமான இயக்குநராக வருவார். நன்றி. எல்லாம் நல்ல இளைஞனுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு 50 வருஷங்கிறது இதெல்லாம் நான் நினைக்கல, இதெல்லாம் அந்த பரந்தாமனோட அங்கிரகம் தான், அதை வச்சுட்டு வாழ்ந்துருக்கே தவிர. சங்கீதத்தை பற்றி சொன்னால் சங்கீதத்துலேயும் இன்றைக்கி கூட நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான், இன்றைக்கி காலப்பல படிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா அது வந்து படித்து முடிக்க முடியாது. மெஹமத் ரசூலுல்லா சொல்லியிருக்கேன், ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா சாவு, அதாவது கபர் போகிற வர படிச்சுட்டு இருக்கணும். படிச்சுட்டு இருக்கேன் ஸ்கூல்லே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை, தெரிஞ்சுட்டே இருக்கணுங்கிற அர்த்தம் தான், அது இருக்கணும். சும்மா தேவையில்லாமல் வேறு எதுவும் நினச்சிட்டு அதில் போகாமல் தான் வந்து இன்னும் தெரிஞ்சுட்டே இருக்கணும். மற்றவங்களை பற்றி அவங்கள குறையை பற்றி தெரிய நினச்சிட்டு சமயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதை நானும் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷங்களாக பழகிண்டு வாழ்ந்துட்டு வளர்ந்தவங்க, அது எத்தனையோ வருஷமாக அது இப்போவும் கண்டினியூ பண்ணிட்டுருக்கு. பாட்டு பாடுறதோ நடிப்போ இதெல்லாம் அது வேறு விஷயம், பட் ஆக்சுவலி இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிறது அது ஒரு காலம் நமக்கு மறக்க முடியாது. இன்றைக்கி என்னென்னமோ எல்லாம் நீங்கள் பண்ணீங்க, அதுக்கு நான் ரொம்ப நன்றி. என்னுடைய சங்கீதத்தை வச்சுட்டு நன்றி சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எங்கேருந்து வந்தேன் எங்கேருந்து போகிறதுனே தெரியாது, அந்த மாதிரி இருக்கிறவன். இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கியமாக வந்ததுக்கு காரணம் அந்த தம்பிங்க என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, இப்படி பாட்டு நீங்கள் பாடணும், கண்டிப்பாக தம்பி நான் பாடுறேன், அதை சொல்லியாச்சு, இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். அந்த பாட்டில் ரொம்ப மனசில்
பிடிச்சிருக்கிற பாட்டு எனக்கு. ஆக்சுவலாக ஒரு பிச்சைக்காரர் வந்து எப்படி பாடணும், அவர் அவரோட ஆக்ஷன் எப்படி இருக்கணும், அவரோட ஆகிருதி அதாவது அவரோட ஃபார்ம் எப்படி இருக்கணுங்கிறது அந்த டைரக்டர் அன்னைக்கு பண்ணது இன்னும் கண்ணில் இருந்து போகலை. பாட்டு நான் பாடும்போது அதை நினைக்கவே இல்லை. அவர் கண்டக்ட் பண்ணி அதை கண்டக்ட் பண்ணும்போது எப்படின்னா, இதை விட ஸ்பீடு கம்மி, இதை விட பாட்டு ஸ்பீடு கம்மி. அதாவது ரெடியாப்பான்னு சொன்னார். ரெடியாப்பான்னு சொல்லும்போது அவர் சூரிய நாட்டமாக இருக்கும், அது வீணா பாலச்சந்திர சார். அவரை பார்க்கும்போது நமக்கு பாட்டெல்லாம் போயிடும். அந்த மாதிரி அவ்வளவு அழகான அவர். அவர் வந்து கையை காமிப்பார். கையை காமிக்கிறதுனா கை அங்கே போய் எப்போ கீழே வருங்கிறது நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பட்டு ஸ்லோ பொம்மை இப்படி நான் எடுக்கிறதுக்கு அவர் கை வந்ததுதான் நான் எடுக்க முடியும். அந்த மாதிரி அவ்வளவு எடுத்தவுடனே நான் நினச்சேப்பா தமிழ் பாட்டில் ஏதோ ஒன்று முதல் முதல்ல பாடினது கூட சரி அப்படின்னு. ஆனால் ஐ எம் கிரேட்ஃபுல் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன், எல்லோரும் அந்த பாட்டை என்கரேஜ் பண்ணி, ஸ்பெஷலி ரேடியோ செல்வோம் அந்த பாட்டை போட்டு 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 எல்லோருக்கும் ஒரு பாடகர் இங்கே இருக்கார் அப்படிங்கிறத தெரிய வச்சதுக்கு இன்றைக்கி கூட எனக்கு மறக்க முடியாது. என் குடும்பம் யாருமே மறக்காது. அந்த ஆக்சுவலி இங்கே பெரியவர்கள் எல்லாம் இருக்காங்க, எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வேன். ஸ்பெஷலி ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் இங்கே வந்து என்னால் தாக்க முடியாத அந்த மாலை, தேவையில்லாத ஒரு கிரீடம், இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லாதா நான் நீ கொடுத்ததை பெருமையோடு வச்சுக்கிறேன். பட் ஆக்சுவலி அது தேவையில்லைங்கிறது தான் சொல்கிறேன். இருந்தாலும் இங்கே வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நம்ம படம் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயே பார்த்தா கூட எந்த பாம்புங்கிறது இந்த இது பெரிய பெரிய பாம்பாங்கிறது இல்லைன்னா என்ன நம்பர் ஒன் பாம்புங்கிறது அதோட வால் பார்த்தா தெரியும். அதுக்கு இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த பாம்பு வந்து எக்கச்சக்கமாக உபதிரவம் பண்ணுறது இல்லை, உபதிரவம் பண்ணுறதுன்னு அர்த்தம் எடுக்கக்கூடாது, அது அப்படியே நிற்கும்னு அர்த்தம். அது அதுக்கு கடவுளை வேண்டிக்கொள்கிறேன். அந்த மாதிரி சக்ஸஸோட இன்னும் நிறைய படங்கள் இருக்கணும். பட் ஓன்லி ஒன் திங், ஆடியன்ஸ் கிட்ட என்னோடய ரிக்வஸ்ட் என்னென்னா, நல்ல படங்களை விரும்பி பாருங்கள், நல்லது. அது இல்லாமல் நம்ம வந்து ஏதோ ஏதோ எல்லாருக்கு தான் இது பண்ணிட்டுன்னா நம்ம கல்ச்சர் வந்து நம்ம அவங்க கஷ்டப்பட்டு எடுக்கிறதுக்கு அதுக்கு வீணாக போயிடுது. அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் தேவையில்லாமல் காப்பி பண்ணி இந்த படத்தை விற்று காசு பண்ணி அந்த வயதில் அது சரியாக போகவே போகாது. நல்ல சுத்தமான பணத்தை வச்சு சாப்பிடுங்க. என் மாதிரி 50 வருஷம் இல்லை 100 வருஷம் இருக்க முடியும். நமஸ்காரம். வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய தாழ்வான பணிவான வணக்கங்கள். முதல்ல ஜெயசாஸ் இருக்கிறோட பெரிய நன்றி. ஏன்னா இந்த பாட்டு ஸ்கிரிப்ட் எழுதும்போது என்னென்ன எழுதிடலாம், ஒரு மலையை உடைக்காமல் எழுதிடலாம், ஒரு பிளேனை தூக்கிற மாதிரி எழுதிடலாம். அது ஸ்பாட் போகும்போது அது ப்ராக்டிக்கலாக எடுத்துகிட்டு போகும்போது தான் அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். பாட்டு ஸ்கிரிப்ட் எழுதும்போது இந்த சாங் வந்து ஜெயசாஸ் இருப்பார் அப்படின்னு எழுதிட்டேன். அது ப்ராக்டிக்கலாக கொண்டு போகும்போது டோட்டலாகவே மாமாட்ட வச்சு கண்ட்ரிஸ் தான், அப்புறம் கண்ட்ரிஸ் எல்லாமே. அப்புறம் விஜய் ஜெயசாஸ் கேட்டு இல்லை நான் பாடுறதை விட அப்பா பாடலாம் நடக்கணும்னு சொல்லிட்டு சொல்லி ஜெயசாஸ் சார் அதை கேட்டுட்டு நான் இந்த பாட்டை ஒரு தனி பாட்டை தான் நினைக்கிறேன், இது ஒரு புது சாங்காக நினைக்கிறேன், அதனால் நான் வழக்கமாக ரீல்ஸ் பாட மாட்டேன், இதை பாடச்சு பாடினார். அவருக்கு எங்களோட பெரிய நன்றி. இன்றைக்கி எங்கள் படத்தில் ஐயாவோட வாய்ஸ் இருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிவைன் ஃபீலிங்காக நினைக்கிறோம். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். அடுத்தது எங்களுக்கு எல்லாம் அப்பா சாத்தில் இருக்கிற இயக்குனர் இனியம் திரு பாலராஜ் ஐயா அவர்களை நான் வணங்குறேன். சார் சொன்னாலே படம் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குங்க. சிவபுரத்துல ஒரு ஸ்டைலிஷான மூவின்னு வரல சரிங்க. கமல்ஹாசன் அப்படியே ஒரு சீரியல் வச்சுட்டு ஒரு இன்டர்வியூ எடுக்கிற சீன், அதுபடியெல்லாம் ஒரு ஸ்டைலிஷான ஷாப்பிங்னு வரல. இதெல்லாம் தான் எங்களோட இன்ஸ்பிரேஷன்ஸ். நிறைய சொல்லணும், நிறைய பேர் சொல்லணும். இங்கே வந்துருக்க எல்லாருக்குமே என்னுடைய நடிகர் உங்களுடைய பாராட்டுகளுக்கு என்னுடைய நன்றிகள். உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் பூர்த்தி செய்யும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய ஆடியோஸ் நான் வந்திருக்கேன். அந்த கடைசியில் உட்காந்துருப்போம். முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் பெட்டி கடையில் வந்து நாங்கள் அஸ்மேட் ஸ்கூலில் ஒரு டீ அடிச்சுட்டு பேசுவோம். பஸ் மற்ற நம்ம ஆடியோஸ் பஸ் வரம் பஸ் அறிவோம். இப்போ 8 வருஷம் ஆயிடுச்சு அங்கேயிருந்து இங்கே வந்திருக்கேன். ரொம்ப பக்கமாக தெரியுது, ரொம்ப நாளாக இருக்கேன்.
கோச்சிங் ஆசைப்படுறேன். இந்த படம் உங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பா உங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய என்டர்டெய்னிங் மூவியா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. என்னுடைய இயக்குனர் திரு சிம்புதேவ் அவர்களுக்கு என்னோட நன்றி. அவர்கிட்ட நான் ஹார்ட் ஒர்க் நிறைய கற்றுக்கிட்டேன். என்னுடைய இயக்குனர் திரு பாண்டியராஜ் அண்ணன் அவருக்கு நன்றி. விடாமுயற்சி அப்படிங்கிறத அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பேர் இவ்வளோ பெரிய ஆட்கள் இங்கே உட்காந்துருக்கான வந்து பாண்டியன் தான். பசங்க ப்ரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர், இயக்குனர் பாண்டியராஜ் வழங்கும் அப்படிங்கிற ஒரு பேர் தான். அவருக்கு கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல பேர் எடுத்துரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாத்துக்கும் மேலே கடைசியாக என்னுடைய அம்மாவுக்கு என்னுடைய நன்றி. நேற்று நான் ரொம்ப இதாக இருந்தேன், இங்கே வந்து அழுதக்கூடாதுன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக முடிவு பண்ணியாக இருந்தேன். ஏன்னா இதே மேலையில் பசங்க ஆடி வயசில் அங்கே நான் பார்த்துருக்கேன். ஆண்டு நான் இங்கே அழுதுருந்தாரு. நான் நேற்று எல்லாம் அழுது முடிச்சிட்டேன். ஸ்க்ரீன் டெஸ்ட் பார்க்கணும் ஆடி வயசு நடக்குது. அங்கே உட்காந்துருக்கும் போது முதல்ல பார்க்கும்போதே அப்போ இதுக்கு தானே கஷ்டப்படுற அப்படின்ட்டு பயங்கரமாக தண்ணி வந்துருச்சு. எல்லாத்தையும் தூக்கி போட்டு எங்களை தனியாக கொண்டாந்து ஒரு வெறியோட வைராகியத்தோட எங்களை வளர்த்து எங்கள் எனக்கு எங்கள் அக்காவுக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுத்து எல்லாம் பண்ணி கடைசியில் பையன் ஹாலிஸ் பண்ணுற வேலை செய்யலாம் செட்டில் ஆகிட்டான். பாப்பா சந்தோஷம் பாருங்க. அவன் கடன் முடிச்சு நினைக்கும் போது அம்மா என்ன நம்பாதீங்க, நான் வேலையோட போனேன், நான் சினிமா போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல, பாப்பா நீ எது செஞ்சால் சரியாக இருக்கும், நீ செஞ்சால் ஜெயிப்ப அப்படின்ட்டு நம்பிக்கை நம்பிக்கை தான் நீ நான் நினைக்கிறது. இங்கே பார்க்குற சிவப்பில் என்னோடய டீமோட வேர்வை கலந்த ரத்தம் கண்டிப்பாக இருக்குது. என்னோடய கேமராமேன் டோனிச்சான், என்னோட நியூஸ் டைரக்டர் நட்ராஜன் சங்கரன், என்னுடைய எடிட்டர், என்னுடைய நடிகர்கள் ஜேவி சார்லாம் வந்து நவீன கணிக்கும் உங்கள் படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவராக வந்தார். எனக்கு தெரிஞ்ச 35 நாள் கண்டினியூஸாக எந்த படத்துக்கும் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு எழுந்து கொடுத்தாரு. எப்படி கஷ்டப்பட்டு போராடணும், லைஃப் எப்படி போராடணும், எதிர்த்து நீச்சல் அடிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் எங்கள் மாதிரி தான் கற்றுக்கிறேன். அதான் நினைக்கிறேன். நன்றிம்மா. அதுக்கு எல்லாருக்குமே நன்றி. ஜெயசா சார்க்கு என்னோட பெரிய நடிகர், ஐயா பாரதிராஜாவுக்கு என்னோட நடிகர். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் சார்.